அஸ்லாம் வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சிக்கன் 65 எப்படி செய்யறதா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிக்கன் 65 செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் இது சிக்கன் இது இஞ்சி பூண்டு கடலை மாவு சோள மாவு மஞ்சள் மிளகாய் பவுடர் மிளகு தூள் சீரக தூள் தயிர் உப்பு எங்கம்மா சிக்கன் எல்லாம் சின்ன சின்ன பீசா வெட்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்காங்க தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்சு வச்சுக்கோங்க இதுல ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு பொருளோ ஒரு ஒரு பொருளா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் பாத்துக்கோங்க இஞ்சி பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சோளமாவு உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க மிளகாய் தூள் जीरक तू मिग तू मंज कल कल इत वह ना मोर मोर एम्मा कुछ पड़वा देवपाटा नहीं वाणा पड़ा बाहर सेता நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம் நான் வறுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அங்கே கலர் பவுடர் உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க எங்கள் அம்மா போட மாட்டாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும் நான் வறுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வறுத்து எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது அது மாவு பிரியாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் அதை வச்சுக்கிறதுனா வந்து நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் செஞ்சால் தான் அந்த மாவு நல்லா பிரியாமல் சூப்பராக இருக்கும் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது பாருங்கள் எங்கள் அம்மா திருப்பி போடுறாங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு எங்கள் அம்மா இப்போ எடுக்க போகிறாங்க இது வந்து சிக்கன் 65 வர்க்கதுன்னு பெரிய விஷயம் கிடையாது அது இந்த மாதிரி நல்லா வர்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஏன்னா மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு போயிடும் சில பேருக்குலாம் ஒழுங்காக வராது அதனால ஒரு சின்ன டிப்ஸாக தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் எங்கள் அம்மா கறி வறுக்கிறதுக்கு நிறையா எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயை வந்து ஒரு பானில் ஊற்றி வச்சுப்பாங்க இந்த மீன் வறுக்கிறதுக்கு மட்டும் எடுத்துப்பாங்க அதுக்கு தான் அது மீன் வறுக்கும் போது மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும் வேறு எதுக்கும் சிக்கன் வறுத்த எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது அதில் எங்கள் அம்மா மீன் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுவும் ஒரு சின்ன டிப்ஸாக தான் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்க கறி ரெடி ஆகிடுச்சு தட்டு வச்சுட்டாங்க எங்கள் அம்மா கறி ஐட்டமும் வச்சுட்டாங்க இப்போ என் தம்பி ரெண்டு பேர் சாப்பிட போகிறாங்க எங்கள் அம்மா வைக்க போகிறாங்க அவங்க போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்மளோட சிக்கன் 65 ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் வெளித்தனமாக இருக்கு எல்லாருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தீவிரமாக சாப்பிட போகிறோம் மாட்டுவண்டி பசங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பை பை